நமஸ்காரம் 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 இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார், டெய்லியும் வந்து எனக்கு என்ன நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் ஐபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்லி அவர் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார். எக்ஸாம் போன நேரத்தில் என்னன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிடும். அல்லது நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்து எனக்கு என்ன ஒரு 4 ரவுண்ட் வந்துட்டே இருப்பார்கள், 5வது ரவுண்டில் வந்து ஃபெயில் ஆயிருவார்கள், அப்புறம் வேலைக்கு போக முடியாது. நிறைய பேர் எனக்கு என்ன பெரிய சிறந்த நடிகர் ஆகணும் அல்லது நடிகை ஆகணும் அல்லது ஒரு மியூசிஷியன் ஆகணும், நல்ல ஒரு டான்சர் ஆகணும், இல்லை ஏர்செல் சூப்பர் சிங்கரில் நான் மேலே வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. லாஸ்ட் ரவுண்டு போனோன்னே பெரிய சிக்கலாயிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு ஏதோ சில ஊழ்வினை ஒரு தோஷங்கள் அவங்களை பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்கும். அப்போ இந்த தோஷத்திலிருந்து வெளியில வரதுக்கு என்ன செய்யலாம்? இந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு ஒரு பொங்கல், வீட்டில் சக்கர பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைத்து படைத்து விட்டு வெளியே வந்து இந்த டாங்கி என்று சொல்வார் கழுதைக்கு அந்த சக்கர பொங்கலை இலையில் வைத்து போடப்பட வேண்டும். அந்த கழுதையானது போட்டவுடனே சாப்பிட்டோம். இப்படி நம்ம தொடர்ச்சியாக எனக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். போட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து சாப்பிடாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்களோட கர்ம வினை குறைந்ததாக கருத்து. யாருக்கு கர்ம வினை இல்லையோ அவருக்கு பசுமாடு நிற்கும், யாருக்கு கர்ம வினை அதிகமா இருக்கோ அவர் கூட என்னன்னு கழுதை இருக்கும். இப்படி சண்டிகேஸ்வரரை இப்படி சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி விட்டு கழுதைக்கு போடப்பட்டால் கழுதை என்று சாப்பிடாமல் செல்கிறதோ அன்னைக்கு இவருக்கு அந்த ஊழ்வினை அகன்றதாக அர்த்தம். திருவாரூரில் இருக்கக்கூடிய கரவீரபுரம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை எது சண்டிகேஸ்வரரை வழிபட்டு விட்டு வந்தால் கர்மவினை ஊழ்வினை தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த கர்மவினை குறையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. தேவை ஏற்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்க. சார் இதுக்காக தூரமாக போக முடியாது, எங்கள் ஊர்லேயே ஒரு சண்டிகேஸ்வரர் இருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்கள், சண்டிகேஸ்வரர் வந்து சின்னதாக வச்சுருப்பாங்க, அங்கே போகும்போது சண்டிகேஸ்வரரை இப்படி தட்டுவோம், இப்படி தட்டி விட்டு கூப்பிடுவோம். இந்த சண்டிகேஸ்வரரை வழிபட்டு விட்டு வந்தால் கண்டிப்பாக என்னென்ன காரியங்கள் சொன்னா அதை செய்து விட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கர்ம வினை தீருங்கிறது சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கம் வந்த மாதிரி இருக்கும், எப்ப பாரு கொட்டாய் விட்டுட்டு இருப்பான், பெட்ல வந்து அப்படியே திரும்பி